ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்ஐசி நம்ம இப்போ பெரும்பாலும் எல்லோரும் போட்டுட்ருக்கோம். எல்ஐசி போடும்போது அதில் பேமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேமெண்ட்டை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து கட்டினோம்னா அது மூலிமா நம்மளால் சேமிக்க முடியும். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுவரையும் எல்ஐசி கட்டிகிட்டு இருந்தவங்களும் சரி, இதுக்கப்புறம் கட்ட போகிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிற விஷயம் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை, இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நானும் உங்களை மாதிரி எல்ஐசி கட்டிகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஐசி பேமெண்ட் ஸ்மார்ட் திங்கிங் சேவிங் டிப்ஸ், அதை இந்த வீடியோவோட தலைப்பு. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்ஐசியில் பணம் போடுறதே ஒரு சேமிப்புக்காக தான் போட்டுட்ருக்கீங்க. அந்த சேமிப்புக்காக கட்டுற பணத்தை கொஞ்சம் நம்ம யோசித்து செஞ்சோம்னா, யோசித்து பிளான் பண்ணி பண்ணோம்னா அந்த பணத்துலேயும் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அதுவும் நமக்கு ஒரு சேமிப்பாக வரும். ரெட்டிப்பு சேமிப்பு எப்படி கிடைக்கிதுன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த ரெண்டு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி ஒரு சேமிப்பும் ஆர்டி ஒரு சேமிப்பும். எப்படி எல்ஐசி பேமெண்ட் பண்ணுறனால இது ரெண்டு எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான் போடுறீங்க எல்ஐசியில், அதுக்கு உங்களுக்கு 75,000 உங்களுக்கு சேமிப்பு கிடைக்கிது அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 75,000 எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்ஐசி கட்டும் போது ப்ரீமியம் அமௌண்ட்டு குவார்ட்டர்லியாகவோ ஹாஃப்இயர்லியாகவோ அல்லது மந்த்லியாகவோ ஈஸியஸ்ட் பேமெண்ட் கட்டுவீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி 51,000 கட்டுறீங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ நீங்கள் 51,000 இந்த மாதிரி மாதம் மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு 2 ட்ரிப்போ அந்த மாதிரி கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 51,000 கட்டுவீங்க. அதில் அந்த 51,000 எப்படி உங்களால் 2,700 சேமிக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் குவார்ட்டர்லியாகவோ அல்லது மந்த்லியாகவோ ஈஸியஸ் பேமெண்ட் கட்டுறதை விட இயர்லி பே பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில் இந்த மாதிரி மந்த்லியாகவோ குவார்ட்டர்லியாகவோ கட்டுறவங்களை விட இயர்லி பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்ஐசியிலே உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 51,000 சொல்லியிருந்தாலையா, ஒரு வருஷத்துக்கு 51,000 நீங்கள் குவார்ட்டர்லியாகவோ அல்லது மந்த்லியாகவோ கட்டிகிட்ருக்கீங்க. அதே பேமெண்ட்டை நீங்கள் வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா 50,000 தான் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு அதில் ஒரு 1,000 ரூபா மிச்சமாகும். அப்போ எல்ஐசி மூலயமா 2% டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறனால உங்களுக்கு 1,000 ரூபா சேமிக்க முடியுது. இது நம்ம சேவிங் 1 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வருஷத்துக்கு 50,000 கட்டுறீங்க, அதாவது வருஷம் 50,000 கட்டிகிட்ருக்கீங்க இல்லையா, 1,000 ரூபா மாதம் கட்டுறதுக்கு பதிலாக வருஷம் ஒரு வாட்டி கட்டுறீங்க, அந்த வருஷம் கட்டுற பணம் 50,000. அந்த 50,000 நீங்கள் எப்படி ஈஸியாக அதாவது என்னால் ஒரு வருஷம் முடிவில் 50,000 டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியாது, மாதம் மாதம் தான் நான் கம்மியாக கட்டிக்குவேன்,
வருஷத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் என்னால் எடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாதாரணமாக நீங்கள் பேங்க்கில் எந்த பேங்க்லேயே இருந்தாலும் ஆர்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி ஆர்டி வந்து பேங்க்கில் போடுறதுக்கு இந்த 50,000 நீங்கள் வருஷம் கட்டணும் இல்லைங்களா, இந்த 50,000 நான் வந்து பிரித்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னா 4,025 ரூபாய் வருது. ஸோ 12 மாதம் நீங்கள் இந்த 50,000 கட்டுறீங்க. அப்படி கட்டும் போது 48,300 ரூபாய் வருது. நீங்கள் ஆர்டி மூலயமா கட்டுறனால 50,000 48,300 ரூபாய் தான் கட்டுறீங்க. ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறதுனால உங்களுக்கு இதுவாகும். ஸோ நீங்கள் 50,000 கட்டுறதுக்கு 48,300 ரூபாய் தான் பேங்க்கில் ஆர்டியாக கட்டிகிட்ருக்கீங்க. மாதம் 4,025 ரூபான்னு கட்டுறீங்க. அந்த மாதிரி கட்டும் போது உங்களுக்கு அதில் ஒரு 1,700 ரூபாய் மிச்சமாகுது. ஸோ 1,700 ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்க. இது வந்து நம்ம சேவிங் டூ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நான் முன்ன சொன்ன சேமிப்பு ஒன்று படி 1,000 ரூபாய் செஞ்சுருக்கீங்க, அதாவது எல்ஐசியில் அவங்க. ஸோ இப்போ எல்ஐசி மூலயமா உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் தந்தனால ஒரு 1,000 ரூபாய் செஞ்சுருக்கீங்க. ஆர்டி பேங்க்கில் ஆர்டி மூலயமா கட்டி எல்ஐசிக்கு பேமெண்ட் பண்ணனால உங்களுக்கு 1,700 ரூபாய் செஞ்சுருக்கீங்க. ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு 2,700 ரூபாய். மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 51,000 கட்டுறதில் 2,700 ரூபாய் சேமிச்சிருக்கீங்க. அதுக்கு நான் ஏன் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேமித்தது, அடுத்து நீங்கள் ரெண்டாவதாக சேமித்தது, இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சேமித்ததுக்கு ஏன் பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்ததாக வந்து இந்த நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்ச பணத்தை என்ன செய்யலாம், எப்படி செஞ்சால் 75,000 உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2,700 ரூபாய் சேமித்து வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எல்ஐசியில் இப்போதைக்கு தற்சமயம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5% இருக்குது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா ஒரு 4.6% வரையும் குறையுது அப்படின்னு வச்சுக்குவோம். இன்கேஸ் குறைஞ்சால் கூட நீங்கள் வருஷத்துக்கு 75,000 உங்களால் மிச்சப்படுத்த முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ இவ்வளோ இருக்குது, இதை விட கம்மியானாலும் உங்களால் சேமிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு சேமித்த பணம், அதாவது ஏன் பேர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஏக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2,700 ரூபாய். அப்புறம் நீங்கள் அந்த 2,700 ரூபாவை மொத்தம் இந்த பிளான் பார்த்திங்கன்னா 20 வருஷம் போடுறீங்க. அந்த 20 வருஷத்துக்கு 2,700 ரூபா மிச்சப்படுத்துகிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 2,700 ரூபா, அப்போ 20 வருஷத்துக்கு 2,700 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 54,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கு நம்ம பீன் பேர் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த 2,700 ரூபாவை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எஃப்டியாக போடுறோம். முன்ன சொன்னது ஆர்டி, இப்போ சொல்கிறது எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட். பேங்க்கில் நீங்கள் வருஷம் வர 2,700 ரூபாவை அப்படியே எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வட்டி வந்து இப்போ 6.5% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 4.5% இருந்தாலும் கூட உங்களால் 21,000 ரூபாய் மிச்சப்படுத்த முடியும். அதாவது 18 வருஷம், 20 வருஷம் தானே பிளான் போடுறோம், ஏன் 18 வருஷம் தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் காமிக்கிறீங்க அப்படின்னா காமிக்கிறேன் அப்படின்னா 20 வருஷம் போட்டோம்னா, அதாவது நமக்கு ஒரு வருஷம்
வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டிடணும். நம்ம எல்ஐசி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் பேமெண்ட் கட்டிடணும். ஸோ நமக்கு அந்த வருஷம் வராது. ரெண்டாவது வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் முடிவில் தான் நம்மளால் 2700 ரூபாய் எடுக்க முடியும். அதனால் நம்ம வந்து ரெண்டாவது வருஷத்துலேருந்து தான் போட முடியும். அதனால தான் நான் 18 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். 18 வருஷத்துக்கு 2700 ரூபா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா கம்மி வட்டியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு 21000 ரூபா அவங்க வட்டி கொடுப்பாங்க. நீங்கள் 2700 2700னு சேமித்து வைக்கிற பணம் 54000, அதுக்கான வட்டி 21000. இந்த 21000க்கு சீன் நான் பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சேமித்து வச்ச அந்த பிசி ரெண்டையும் கூட்டிக்கலாம். பி வந்து உங்களுடைய 2700 ரூபா வருஷம் வருஷம் எடுத்து வச்ச பணம் 2700 ரூபா. சின்ற பணம் அந்த 2700 ரூபாவை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சனால கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டையும் கூட்டணும்னா 75000 நீங்கள் சேமிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சரூபாவோ இல்லை அதுக்கு மேலேயோ எதுவும் நீங்கள் எல்ஐசி பிளான் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு சேமிப்பு. அந்த சேமிப்புக்கு கட்டுற பணத்தை கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி கட்டினோம்னா அதுலேயும் ஒரு சேமிப்பு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பணம் கம்மியான அமௌண்ட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு 2700 ரூபா தானே, இதை வச்சு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் பாருங்கள் அது 75000 கொண்டாந்து நிப்பாட்டிருக்கு. இதை விட அதிகமாகலாம் எல்ஐசியில் போடுறவங்களும் இருக்காங்க, இதை விட கம்மியாகவும் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ எவ்வளோ போட்டாலும் சரி, நமக்கு சேமிப்பு இவ்வளோ வரும்போது நம்ம ஏன் அதை விடுவாளே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு கட்டுற பணம், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் சேமித்து வச்சிங்கன்னா வர சேமிப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 51000 கட்டிங்கன்னா 75000 வரும். இப்போ நான் கால்குலேஷன் பண்ணி காமிச்ச மெத்தட் இது. அடுத்தது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 34000 தான் கட்டுறீங்க அப்படின்னா 50000 உங்களுக்கு வரும். 50000 நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். 17000 தான் நீங்கள் வருஷத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா 25000 வரும். கம்மியாக நீங்கள் கட்டினாலும் கூட உங்களால் 25000 சேமிக்க முடியுது. அதை இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அந்த குவார்ட்டர்லியாக இருக்கிறத மந்த்லியாக இருக்கிறத எப்படி இயர்லியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மெத்தடை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோ LIC 2 Part 2 போடுறேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது இதில் தவறுதெல்லாம் சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.